வணக்கம், நான் லீதரன். ஃபாத்திமா ஆயிஷா இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களையுமே இப்போ சோகத்தில் ஆழ்த்தியுள்ள ஒரு சிறுமின்னு சொல்லலாம். இந்த சிறுமியோட இறப்புக்கு பிறகு நிறைய விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. இதுக்கிடையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. போலீஸார் விசாரணையில் ஃபாத்திமா ஆயிஷாவுடைய தந்தை ஒரு போதைப்பொருள் பாவிக்கிற ஒருத்தர்னு சொல்கிறாங்க. இந்த போதைப்பொருள் பாவனையும் ஃபாத்திமாவுடைய கொலைக்கு வந்து காரணமாக இருக்கேன்னு சொல்லி இப்போ போலீஸார் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ், அதாவது இவர் யூஸ் பண்ண இந்த போதைப்பொருள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐஸ் மெத்தம்ஃபெட்டமைன் என்று சொல்கிற இந்த போதைப் பொருளை தான் இப்போ இந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியிலிருந்து, இப்போ பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலிருந்து, இலங்கையில் நிறைய பேர் மத்தியில் ஒரு குறுகிய காலத்தில் அதிகமாக பரவி இருக்குது. அதாவது கிறிஸ்டல் மெத்தன் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த போதைப் பொருள் வந்து இலகுவாக எல்லாரிடமும் எல்லாரிடமும் பரவி இருக்கிறதுக்கு ரீசன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பாடசாலை குறிப்பாக பாடசாலை மாணவர்களோ அல்லது வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர்களோ எடுத்துக்கொண்டு வேண்டாம், இவங்களுக்கு இடையில் பரப்புறதுக்கு, அதாவது இந்த ஐசன்ற போதைப் பொருளை எப்படி திணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் சொல்லி தான் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து விற்கப்படுது. ஸோ குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த பாடசாலை மாணவர்களோ அல்லது பல்கலைக்கழக மாணவர்களுக்கோ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ். ஸோ எக்ஸாம்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம படிக்கிறது வந்து மைண்டில் தெரியாது, அந்த எக்ஸாமில் ஃபெயில் பண்ணும், அண்ட் வந்து நமக்கு ஞாபக சக்தி வந்து குறைய, இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து தடை செய்யணும், இப்படியான விஷயங்களை வந்து கூட்டிக்கொள்ளணும், அதாவது ஞாபக சக்தியை கூட்டிக்கொள்ளணும், எக்ஸாம் எழுதும் போது எடுக்கிற மார்க்ஸ் வந்து கூட வரணும் என்ற ஒரு ரீசன் எல்லாம் சொல்லி இந்த போதைப் பொருள் ஐஸ் என்று சொல்கிற இந்த போதைப் பொருள் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இந்த ஐஸ் என்ற போதைப் பொருள் மாணவர்கள் மத்தியில் எப்படி கொடுக்கப்பட்டாலும் வயோதிபர்கள் மத்தியில் எப்படி கொடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வீக்கான ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீக்னஸ் எல்லாமே இல்லாமல் போகுது, அண்ட் வந்து நம்மளோட மூளை வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறனை இந்த கிறிஸ்டல் மெத் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன் எல்லாம் சொல்லி, அல்லது வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிற ஒருத்தர் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பொருளாகவும், ஒரு போதைப் பொருளாக இந்த கிறிஸ்டல் மெத் கூட இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்லாம் சொல்லி தான் இந்த போதைப் பொருள் வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து பரப்பப்பட்டிருக்குது. இந்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டல் மெத் வந்து ஒரு தரம், அதாவது இந்த ஐஸ் என்ற போதைப் பொருள் ஒரு டைம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 to 15 நாட்களுக்கு இதில் எஃபெக்ட் இருக்குமென்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எப்படியோ இங்கே இப்போ இருக்கிற மக்கள் மத்தியில் அல்லது வந்து இந்த பரப்புறது ஒரு கட்டாய ரீதியாகத்தான் பரப்பப்படுது, அதாவது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட் மூலமாகத்தான் இந்த போதைப் பொருள் வந்து நிறைய மக்கள் மத்தியில், நிறைய பாடசாலை மாணவர்கள் மத்தியில், நிறைய பல்கலைக்கழக மாணவர் மத்தியில் வந்து பரப்பப்படுது. இருந்தும் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட போதைப் பொருள், இந்த ஐஸ் என்ற போதைப் பொருள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் இரண்டாம் உலகமாக யுத்தம் இருக்கிற டைமில் ஹிட்லர் பாவிச்ச ஒரு போதைப் பொருளாக இருக்குது. 1839 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போதைப் பொருளை எதுக்காக ஹிட்லர் யூஸ் பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலக மகா யுத்த போரில் இருக்கும்போது இந்த ஜெர்மனியோட படை வீரர்கள் வந்து குறைவாக இருந்தாங்க. ஸோ இந்த அமெரிக்காவோட யூஎஸ்ஏயோட சண்டை போடும்போது எப்படி வெல்லலாம்ன்றதுக்கு ஒரு ஐடியாவாக இந்த கிறிஸ்டல் மெத்தை, அதாவது இந்த ஐஸ் என்று சொல்கிற போதைப் பொருளை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டைமில் இங்கிருந்த வீரர்கள், அதாவது ஜெர்மனிய வீரர்கள் வந்து டே டைமில் மட்டும்தான் போரிடாமல் நைட் டேன்னு சொல்லி எல்லா டைமும் வந்து போடுறதுக்கு ஒரு சாதகமாக இருந்து, அண்ட் வந்து பசி என்ற ஒரு விஷயம் வந்து இந்த போதைப் பொருள் எடுக்கும்போது இல்லாமல் இருக்குது. அண்ட் வந்து சிந்தனைகள் வந்து, அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு டிஷ் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னால் அந்த விஷயத்துலேயே நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் எனி டைம் வந்து ஒரு ஹாப்பினஸோடு இருப்பீங்க, இப்படியான ஒரு ரீசனால், அண்ட் வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, அண்ட் வந்து இந்த உடல் சோர்வு என்ற விஷயம் வந்து இல்லாமல் இருக்கும்ன்றதுக்காக இந்த கிறிஸ்டல் மெத்தட்னு சொல்கிற இந்த போதைப் பொருள் அந்த டைமில் ஹிட்லர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஹிட்லர் காலத்தில் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த இராணுவ வீரர்கள் வந்து அதிவேகமாக சண்டை போட்டாங்க, நிறைய இடங்களை வந்து கைப்பற்றியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பிறகு இது எதனால இந்த ஜெர்மனி வீரர்கள் கொஞ்சமாக இருக்கிற ஜெர்மனி வீரர்கள் வந்து எப்படி வந்து அட்டாக் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயத்தை வந்து பண்ணுறாங்க, இவ்வளவு செயல்திறனாக இருக்காங்கன்னு சொல்லி யூஎஸ்ஏ தேடின டைம்லாம் பார்த்தாங்க. இந்த ட்ரக்ஸ், அதாவது இந்த ஐஸ் என்ற போதைப் பொருள், கிறிஸ்டல் மெத் என்ற போதைப் பொருள் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்களுக்கு சப்ளை பண்ணுறதை இடைநிறுத்தணும்னு சொல்லி இவங்களுக்கு கொடுக்கப்படுற அல்லது இந்த ஷிப்பில் அனுப்பப்படுற எல்லாத்தையும் வந்து பிளாஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு பிறகு மறுபடியும் வந்து இந்த ஜெர்மனிய படை வீரர்கள் வந்து தோல்வி விட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு, அதாவது இந்த நான் சொல்கிற விஷயம் வந்து இப்போ நீங்கள் ஐஸ் போதைப் பொருள் எடுத்துக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது இந்த போதைப் பொருள் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருந்த இந்த இராணுவ வீரர்கள் எல்லாருமே வந்து மைண்ட் வந்து கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த போதைப் பொருள் கிடைக்கல என்றால் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து சோர்வு நிலை ஒன்று ஏற்படும், அதாவது நம்மளோட ஸ்கின் வந்து சுருங்கும், அதாவது இந்த தோலெல்லாம் சுருங்கி ஒரு எனர்ஜி இல்லாத வறண்ட சர்மமாக காணப்படும். ஸோ இந்த விஷயம் கண்டினியூ ஆகும்போது அது நீங்களே இறந்து போகிற அளவுக்கு இந்த போதைப் பொருள் உங்களை வந்து கொண்டு செல்லும். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் இருந்தால ஜெர்மனிய வீரர்கள் வந்து அழிஞ்சு போனாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் ஜெர்மனியில் டாக்டர்ஸ் இருந்து அங்கே இருக்கிற மக்கள்
எல்லாருமே இந்த விஷயத்தை அந்த டக்ஸை வந்து பாவிக்கிறது தொடங்கியிருந்தாங்க. எதனாலன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இந்த டக்ஸ் வந்து ஜெர்மனிக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அதை வந்து சடன்லியாக நிப்பாட்ட முடியலை, அதனால் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க கூட பாவிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நிறுத்தப்பட்டு உலக அளவில் இந்த டக்ஸுக்கு வந்து இந்த ஐசன் சொல்கிற இந்த கிறிஸ்டல் மெத்துக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த நாடுமே வந்து யூஸ் பண்ணலை, இல்லீகலான ஒரு டக்ஸ். ஸோ இப்படியான விஷயம் வந்து ஸ்ரீலங்காவில் எப்படி இப்படி பரவி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு நோக்கத்துக்காக, அதாவது மக்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தேவைப்படுதோ, என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுமென்று சொல்லி இந்த போதைப்பொருள் விற்கப்படுது. ஸோ அந்த போதைப்பொருளுக்கு வந்து அடிமையாகி நிறைய பேர் இந்த போதைப்பொருளை யூஸ் பண்ணுறாங்க. இந்த போதைப்பொருள் எடுத்தது காரணமாக தான் ஃபாத்திமா ஆயிஷாவுடைய தந்தையும் வந்து இந்த ஒரு விஷயத்தால் தான் இந்த ஃபாத்திமா ஆயிஷா இறக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கா. ஸோ குறுகிய காலத்தில் நிறைய பேருக்கு இந்த போதைப்பொருள் இலங்கையில் பரப்பப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வீடியோ என்றில் நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் வந்து இப்படியான போதைப்பொருள்கள், அதாவது இந்த ஐசன்ற போதைப்பொருள் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யாராச்சும் தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் இலகுவாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எதனால்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டக்ஸ் எடுத்தவங்க எப்பயுமே ஏதாச்சும் ஒரு சிந்தனையில் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாங்க. அண்ட் வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நோக்கமாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு தனித்து விடப்பட்ட மாதிரி இருப்பாங்க. அண்ட் வந்து ஒரு எனர்ஜிக்காக இருப்பாங்க, எனி டைம் வந்து ஹாப்பினஸாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சேட்னஸும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இது தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் எடுக்கும்போது, இந்த டக்ஸ் வந்து எடுத்துக்கொண்டிருக்கும் போது உங்களோட சர்மங்கள் வந்து சோர்வடைந்து, அதாவது உங்களோட ஈரத்தன்மை இல்லாத ஸ்கின்னாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, உலர்ந்த சர்மமாக போகும். ஸோ இப்படியானவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி. இப்படியானவங்க உங்களோட சூழலில் இருப்பாங்கன்னு சொன்னால், அதாவது உங்களோட வில்லேஜில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருப்பாங்கன்னு சொன்னால், பொது நலத்துடன் இவங்களை பற்றிய டீட்டெயிலை வந்து இலங்கையில் இருக்கிற புனர்வாழ்வு மையங்களுக்கு அறிவிங்க. இப்படியான நபர்களை வந்து இந்த புனர்வாழ்வு மையத்தில் கொடுக்கறதால அவங்களை அந்த விஷயத்துலேருந்து வந்து மீட்டெடுக்கிறதுக்கு நாமளும் ஒரு சக்தியாக இருப்போம். ஸோ அடுத்த ஒரு அப்டேட்டை மீட் பண்ண முறை இதுதான்.